நாகையில் டிடிவி தினகரனின் கொடிமரம் அகற்றம். நாகையில் தினகரன் கொடியேற்ற இருந்த ராட்சத கொடிமரம் அகற்றப்பட்டுள்ளது. மக்கள் சந்திப்பு பயணத்தின் இரண்டாவது நாளான இன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நாகைக்கு வருகை தர இருப்பதை முன்னிட்டு நாகை புதிய பேருந்து நிலையம் அருகில் ராட்சத கொடிமரம் 52 அடியில் அக்கட்சியினரால் கட்டப்பட்டது. அனுமதி இல்லாமல் கொடிமேடை கட்டப்பட்டதால் கொடிக்கம்பத்தை நகராட்சி நிர்வாகம் போலீசார் உதவியுடன் அப்புறப்படுத்தினர். கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட நிலையில் காங்கிரசால் கட்டப்பட்ட பிரம்மாண்ட கொடிக்கம்பத்தை அகற்ற கோரி அந்த பகுதியில் திரண்ட அதிமுகவினர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் அருகாமையில் JCP இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டி செங்கல் சிமெண்ட் கொண்டு போட்டிக்கு கொடிக்கம்பத்தை கட்ட முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு வந்த நகராட்சி அதிகாரிகள் JCP மூலம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினரால் கட்டப்பட்ட கொடிக்கம்பத்தை எடுத்து தரமட்டமாக்கினர். பின்னர் அதிமுகவினரும் கொடிமரம் கட்டும் பணியை நிறுத்தினர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இரண்டு கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்படாமல் தடுக்க அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். செய்தியாளர் S. ராஜேஷுடன் விசில்காக சுகன்யா.